Dear students, welcome to our channel, Voice of Government Students. நம் பள்ளி நம் பெருமை பள்ளி மேலாண்மை மறுகட்டமைப்பு கூட்டம் பெற்றோர் ஆசிரியர் மாணவர்களுடைய பெற்றோர்களாகிய உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. கண் பார்த்து கை தொட்டு காவலில் வளர்த்த பயிர் களத்தில் வந்து குவிவது போல, கண் பார்த்து கை தொட்டு காவலில் வளர்த்த பயிர் களத்தில் வந்து குவிவது போல, பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகள் பாரில் சேர்க்கும் பெருமைகளை இந்த பாரில் இந்த உலகத்தில் நம் பிள்ளைகள் பெருமை சேர்க்க வேண்டும், அதனுடைய தனித்திறமைகள் வெளிவர வேண்டும் என்ற முனைப்போடு தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, பணிகள் என்ன, பெற்றோராகிய உங்களுடைய கடமைகள் என்ன, இருவரும் இணைந்து இந்த பள்ளியை அடுத்த கல்வியாண்டுக்கு கொண்டு செல்லும் போது அது எந்த அளவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை பற்றியெல்லாம் தான் ஆலோசிக்க தான் இந்த கூட்டமானது. ஏற்கனவே நம்மளுக்கு பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிறப்பாக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்தளவுக்கு. இருந்தாலும் அதை மேலும் ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி இந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய விழிப்புணர்வு பெற்றோர்கள் மத்தியில் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விழிப்புணர்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்க வந்துள்ள நம்மளுடைய நாட்டாமைக்காரர்களையும் நம்முடைய வார்டு உறுப்பினர்களையும் மற்றும் அனைத்து பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் அனைவரையும் என் பள்ளியின் சார்பாகவும் இங்கு சிறப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிற பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரினுடைய சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ பள்ளி மேலாண்மை குழுல யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கலாம், அந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய கடமைகள் என்ன, அது மூலமா நம்மளுடைய பள்ளி எவ்வாறு வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற உங்கள் ஆர்வம் எங்கள் ஆர்வம் அனைத்தையும் என் பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவராக விளக்க கொண்டிருக்கிறார்கள். கவனித்து ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய நம் பள்ளி இன்னும் மென்மேலும் வளர்ந்து நம்மளுடைய மாவட்டத்திலேயே சிறப்பற்ற ஒரு பள்ளியாகவும் சிறப்பான ஒரு கல்வி மேலாண்மை குழுவாகவும் செயல்பட வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு கல்வி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இல்லம் தேடி கல்வியை துவக்கி அந்த இரண்டு ஆண்டு காலம் இடைப்பட்ட அந்த தடைப்பட்ட அந்த பள்ளியுடைய படிப்பை பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் தொடர்ந்து பிள்ளைகள் வந்து இரண்டு ஆண்டுகள் பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்த அந்த இடைவெளியை போக்கிடவும் அதற்காக இந்த ஆண்டு தொடங்கிதான் பள்ளிக்கூடங்களும் நடக்கிறது, கோயில் திருவிழாவும் நடக்கிறது, அனைத்து கும்பாபிஷேகமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். அதேமாரி பள்ளி வளர்ச்சிக்கும் ஊர் மக்களுடைய வளர்ச்சிக்கும் உறுதியாக இருந்த என்னுடைய பெரிய தந்தையாருடைய படத்திருப்பு நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த பள்ளி வளாகத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது, அதில் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவனாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோராசிரியர் கழக தலைவராகி நான் இன்று உங்கள் முன்னாடி சில கருத்தில் வைக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் முதல் வர பசங்களுக்கெல்லாம் வந்து இங்க வர வரைக்கும் டீச்சர்ஸ் தான் வந்து எல்லாமே பாத்துக்குவாங்க. ஆனா வீட்டுல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றத நீங்க தான் பார்த்து சொல்லணும். இல்லம் தேடி கல்வியும் வந்து எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு இது வந்து
ஏழையா வந்து டியூஷன்லாம் போக முடியாத பசங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் முன் வந்து நீங்கள் அனுப்புனாதான் வந்து பசங்களை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் எங்களால். எப்போவோ வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டீச்சர்ஸ்லாம் மீட் பண்ணி பசங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வந்து பசங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்றதையும் வந்து டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா பசங்களோட வளர்ச்சியும் அவங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றுறது எல்லாமே வந்து நீங்கள் முன்வைக்கிறதுனால தான் வந்து எல்லாமே மாற்ற முடியும். தூய்மை ஆக்குதல், அப்போ நம்ம பள்ளியை வந்து எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்கலாம் அது வந்து இப்போ நீங்களுமே எங்களுக்கு சொல்லலாம், உதவி செய்யலாம். இப்போ முக்கியமாக எங்களுக்கு பெற்றோர்கள் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் இல்லை கவனம் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வேறு வேறு ஊர்லேருந்து நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, எல்லாம் நம்ம சுற்றியில் ஊர்லேருந்து தான் வராங்க பிள்ளைங்க இல்லைங்களா. இப்போ அப்போ வந்து நிறைய கடைகள்லாம் வர வழியில் இருக்குன்னும் போது அந்த குழந்தைகள் வந்து சில விஷயங்களில் தவறாக நடந்துக்கிற மாதிரி சில இது விற்கும் போது அதெல்லாம் அவங்க வாங்குறாங்க. அப்போ இது உங்களுக்கு தான் நல்லா தெரிய வரும். இப்போ இந்த கடைகளில் வந்து இதை விற்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ பாருங்களேன், இப்போ சில இதெல்லாம் வந்து அரசாலே வந்து தடை விதிக்கப்பட்டு இருக்குது. இப்போ பாக்குன்னு சொல்கிறோன்னா நம்ம சாதாரணமாக வெத்தலையில் போடுற பாக்கு கிடையாது, வேற ஏதோ ஒரு பாக்கு மாதிரி இருக்குது. அது வந்து சாப்பிடலாமா வேணாமான்னு கூட தெரியல எங்களுக்கே. ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேக்கெட்லாம் கூட பசங்க வச்சுருக்கும் போது இப்போ நீங்கள் இதை வந்து கவனிக்கணும். இப்போ இந்த பெற்றோர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கடைகளில் வந்து இதெல்லாம் மாணவ விற்காத மாதிரி நீங்கள் தான் செய்ய முடியும். பாதுகாப்பான பேருந்து பயணம், அதுதான் என்னுடைய தலைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வராங்களா அவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சிடுறீங்க ஸ்கூலுக்கு, ஆனால் அவங்க பாதுகாப்பாக தான் போகிறாங்களா ஸ்கூலுக்குன்னு பார்க்குறீங்களான்னா இல்லை பார்க்க மாட்டேங்க. ஆனால் நாங்கள் டெய்லியும் வந்துட்டு ஈவினிங் நாங்கள் பசங்க கூட போகும்போது தான் எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. அவங்க ஃபுட்போர்ட்லேயே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஃபுட்போர்ட்லேயே இடம் இருக்கும், உள்ள பஸ்ஸில் நிறைய இடம் இருக்கும். வேணும்னே என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் கேர்ள்ஸோட அட்ராக்ஷன் கிடைக்கணும், கேர்ள்ஸ் அப்போ தான் பார்ப்பாங்க. பஸ்ஸு எடுக்கிற வரைக்கும் அது வரைக்கும் ஏற மாட்டாங்க, நின்றுட்டே இருப்பாங்க. பஸ்ஸு கொஞ்சம் மூவ் ஆன உடனே ஓடி வந்து ஏறுவாங்க. அது வந்து இந்த ஃபுட்போர்ட்லேயே தொங்கிட்டு வந்தால் அது ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிறாங்க பஸ்ஸுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்கள போய் கேட்டால் தெரியும், ஒரு சின்ன செகண்டு தான், அந்த செகண்டில் என்னாச்சுன்னே தெரில அப்படின்னு. அந்த பசங்க பின்னாடி பைக் வரும் கார் வரும் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை, அப்படியே வந்து ஏறுவாங்க. சுற்றியுள்ள 5 வயது நிரம்பிய குழந்தைகள் இனம் கண்டு, குழந்தைகளை இனம் கண்டு கட்டாயம் பள்ளிக்கு பள்ளியில் சேர்க்கும் பெரும் பொறுப்பு முதன்மையான பொறுப்பாக இக்குழுவிற்கு உண்டு. 6 வயதிற்கு மேற்பட்ட 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், குழந்தை தொழிலாளர்கள் இவ்வாறு படி கல்வி அறிவு பெறாமல் இருந்திருந்தால் அவர்களை இனம் கண்டு பள்ளியில் கொண்டு வந்து சேர்ப்பது இக்குழுவின் முதன்மையான பொறுப்பாகும். பள்ளி அமைந்துள்ள பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு 2009 கட்டாய கல்வியின் உரிமை சட்டத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மிக முக்கியமான பொறுப்பாகும். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் படி மாணவரிடம் எந்தவித கல்வி கட்டணமும் பெறவில்லை என்பதை உறுதி செய்தல் இக்குழுவின் உன்னத பொறுப்பாகும். ஒரு மாணவி படித்துட்டாலாம் அவளுக்கு எதோ இது பண்ணுவோம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், தருமபுரி மாவட்டம் அந்த ஊர் தெரியல எனக்கு, அது பரிசலில் போய் தான் பரிசலில் உங்களுக்கு தெரியும் தொட்டி மாதிரி ஒரு ஆட்டை கடந்து தான் போவோம். எவ்வளோ தமிழ் வழியில் படித்தாலும் சரி கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி அவங்களுடைய வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் பட்ஜெட்டில் கூட 1000 ரூபாய் தரதா வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஸோ உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வைக்கிறது மிகவும் நல்லது, ஏன்னா நாங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் இங்கே வந்து நிற்கிறோம். ஓகே, ஏன்னா பையனை வந்து அதாவது நாங்கள் மட்டும் ஒவ்வொரு கை மட்டும் தட்டினா ஓசை எழும்பாது, நீங்களும் நாங்களும் சேர்த்து நல்ல பலமாக கை தட்டினாதான் ஒழுக்கங்கிற ஒரு ஒன்றா பள்ளி மாணவர்களிடத்தை நம்ம கொண்டு வர முடியும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கோஆப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் செய்ய தயாராக இருக்கும். ஏன்னா இத்தனை வருட காலத்தில்
நிறைய மாணவர்களை நாங்கள் பார்த்துட்டு வரோம். அவங்க படித்து வேலைக்கு போன பிறகு கூட அந்த வேலையில் இருக்கிற அந்த சின்சியாரிட்டி, அந்த ஒழுக்கம் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அது காரணம் எந்த அப்படின்னா, பள்ளியில் கற்றுக்கிட்டு போனது தான் அவனுக்கு இருக்குது. இப்போ இருக்கிற மாணவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசினவங்க பிஆர்டி சொன்னாங்க இல்லைங்களா, அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி முடி, சிக அலங்காரம், உடை, அவனுடைய பேச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஒரு டீச்சர்னா ஒரு இந்த மரியாதையோடு பேசுவான், இப்போல்லாம் அப்படியெல்லாம் பேசுகிறதே கிடையாது. அது காரணம் என்ன அப்படின்னா, அவள் சில பெற்றவங்கள்ட்ட அந்த பிள்ளைங்க நடந்துறது இல்லை தான், இருந்தாலும் ஒன்று அப்பாவோ இல்லை அம்மாவோ யாரோ வந்து உட்காந்து கொஞ்சம் பேசுங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சம்பாதிக்கிறது, நீங்கள் உழைக்கிறீங்க, ஓடி ஓடி உழைக்கிறீங்க, அந்த உழைப்பை வந்து யாருக்கு சேர்க்குறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் சேர்க்குறீங்க. அந்த பிள்ளைய நல்ல பிள்ளையாக வளருங்க, அவ்வளோதான். பிள்ளைகள் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும், ஆறுலேருந்து பண்ணாமல் இருக்கு, அவன் படித்து முடிச்சு அவன் மே பட்டய படிப்போ தொழில் படிப்போ அப்படி படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு 1000 ரொம்ப உதவித்தொகை தெரியாது. இது எல்லாருமே நியூஸில் பார்த்துட்ருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு தெரியாத ஒன்று என்னென்னா, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு NMMS, அப்புறம் 9ஆம் வகுப்புக்கு ட்ரஸ்ட், 10ஆம் வகுப்புக்கு NTSC, இப்படி போட்டித் தேர்வுகள் பிள்ளைகளுக்கு நடத்துகிறாங்க. அது என்ன செய்யுதுன்னா, அவனுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. நேராக போய் Group 4 எக்ஸாம், Group 2 எக்ஸாம் அவன் வந்து ஷேர்லாம் பண்ணும், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் பள்ளியிலே கற்று தந்துடுறாங்க. இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நீ போ, அதில் அவன் வின் பண்ணிட்டான்னு சொன்னால் அவனுக்கு 6000 ரூபாய், 12000 ரூபாய் வருஷத்திற்கு அப்படி உதவித் தொகையானது கொடுக்கப்படுகிறது. இது எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும்? நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. நல்லா படிக்கிற பிள்ளைகள் அந்த 50% மாணவர்களுக்கு மேலே, மதிப்பெண்கள் மேலே எடுத்த பிள்ளைகளுக்கு இந்த போட்டித் தேர்வுகள் நடக்குது. இதெல்லாம் போட்டித் தேர்வுகளில் என் பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்கள். மேலே அவங்களும் அதில் எல்லோருக்கும் வணக்கம். நான் வடகுச்சிப்பாளையம். எங்கள் பசங்க ரெண்டு பெண் பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஒரு பொண்ணு 7th, இன்னொரு பொண்ணு 10th. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எங்கள் கூட்டம் வைப்பாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கில். நான் கட்டாயம் நான் கலந்துக்குவேன். அப்போ வந்து ஒரு 20 பேர் தான் வந்திருப்பாங்க. 10 பேர், 5 பேர், 4 பேர், இது மாதிரி யாரும் வந்ததில்லை. இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு மாதம் ஒரு வாட்டி மீட்டிங் வைக்கிறாங்க, எல்லோரும் சொல்லிக்கிட்டு வராங்க. நானும் ரெகுலராக கலந்துக்குவேன், நானும் பசங்களுக்கு அறிவுரை சொல்லுவேன், எல்லோரும் கலந்துங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சிறியவர்களாக இருக்கும் பொழுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர்களுடைய தேவைகள் பார்க்கும் பொழுது நல்லா படிக்கணும் அப்படின்றது தான். அவர்களுடைய ஒழுக்கங்களில் எந்த விதமான குளறுபடியும் இருக்காது. அப்போ அந்த சிறிய மாணவர்கள் சிறியதாக இருக்கும் பொழுதே 6வதுலேருந்து 8வது 9வது படிக்கிற வரைக்கும் நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிறாங்களா, கொடுக்கக்கூடிய பேசிக் அதுதான் வேணும். ஏன்னா கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணாலும் சரி, நாங்கள் எவ்வளோ உழைப்புகளை கொடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாணவ உங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்டெப் எடுத்தாலும், கடைசியில் அதனுடைய இறுதி நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவர்களுடைய நல்ல தேர்ச்சி அடைவது தான். குடிக்கணும் அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் இங்கேயே நான் சேர்த்துட்டேன். அப்போ தான் நம்ம தலைமை ஆசிரியர் அம்மா புதுசாக வந்திருந்தாங்க அந்த ஸ்கூலுக்கு. பசங்களாம் சொன்னாங்க, எங்கள் ஹெச்எம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, முத மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பசங்க வந்து நல்ல மேனேஜ்மெண்ட்டில் படிச்சுட்டு இங்கே வந்து சேர்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமனார் வந்து ஹெச்எம்மு, எங்கள் வீட்டுக்காரோட அக்காங்கெல்லாம் எல்லாமே கவர்மெண்ட் டீச்சர் தான். அவங்களே என்ன சொன்னாங்க, நல்லா படிக்கிற பசங்கள்கிட்டமே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறாங்களே, ரொம்ப பிரச்சனையாகவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக விட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் எனக்கே நல்லா புரிய வந்தது. அதாவது நானும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருந்திருக்கேன், சிஸ்டர் ஸ்கூலில் தான் வேலை செஞ்சுருக்கேன். அவங்க கொடுக்குற பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் நீங்கள் வந்து பசங்களுக்கு சொல்லித்தரணும், வேறு ஏதாவது சொல்லி கொடுக்கணும், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து விட மாட்டாங்க. அவங்க சொல்கிறதா சொல்லணும், எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பசங்க கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ விருப்பப்படுறாங்களோ அந்தளவுக்கு டீச்சர்ஸ் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது தயாராக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தனித்திறமை, அதாவது மாணவர்களிடம் இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்ததே 2 கை தட்டினாதான் ஓசை இல்லையா. இப்போ நாங்கள் மட்டுமே எல்லாத்தையும் மாணவர்கள் வந்து இதை பண்ணுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட, பெற்றோர்கள் நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது, 2 கை தட்டினா ஓசை கிடைக்கும் பொழுது அவனுடைய முன்னேற்றமும் என்ன பண்ணோம் கிடைக்கும்.
அப்படின்போது இதை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவனோட சிறு வயதுலேருந்தே பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம்னா அது வெறுமே பொதுத் தேர்வில் எழுதுகிற மாணவர்களுக்கு அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே உங்கள் எப்போ பள்ளியில் சேர்த்தீங்களோ, இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குதுன்னு போது எல்லா பெற்றோரும் போகிறாங்க, இல்லை அன்னைக்கு போகாதுதாங்க அடுத்தது எப்பயாவது போய். அப்போ உங்களுக்கு அன்னைக்கு நேரம் இல்லை அப்படின்போது என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்து எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, இப்போ 4:30 மணிக்கு மேலே வந்து, ஏன்னா நீங்கள் வகுப்பு நேரத்தில் வரும்போது நாங்களும் வகுப்பை விட்டுட்டு எங்களால் வந்து உங்ககிட்ட பெருசா எதுவும் பேச முடிய மாட்டேங்குது. ஏன்னா பிற மாணவர்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்க ஒரு 4 மணிக்கு மேல இல்ல ஒரு லஞ்ச் டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்னைக்கு நான் வர முடியல, அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், என் பையன் வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் சரிங்களா, என்ன முன்னேற்றம் இருக்குது, இல்லை என்னெல்லாம் அவன் கிளாஸில் வந்து பண்ணிகிட்டு இருக்கான், கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு வரானா, ஒழுங்காக யூனிஃபார்ம் போட்டு வரானா, டெய்லி அட்டனன்ஸ் இருக்கா. ஏன்னா நிறைய மாணவர்கள் இப்போது இருக்கிறது நமக்கு வந்து இந்த 2 வருஷத்தினால இந்த கொரோனானால மாணவர்கள்கிட்ட ஏகப்பட்ட தீய வழக்கங்கள் வந்து உள்ளாயிட்டாங்க. அதிக சோம்பேறித்தனம், படிப்புன்றதே ஒரு ரொம்ப முன்னாடியே அது கொஞ்சம் வேப்பங்காயாக தான் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும், இப்போ அது ரொம்ப ரொம்ப கசந்து போன நிலவில் இருக்குது. அப்படின் போது அந்த பசங்களை எப்படியாவது நம்ம கொண்டு வரணும் அப்படின்போது நாம் எல்லாருமே எனர்ஜி தான் அதுக்கு வந்து செயல்பாடை கொண்டு வரணும். வெறுமே நாங்கள் மட்டும் இங்கே பேசணும், ஏன்னா 13 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் அவங்க மாணவி, 8ஆம் வகுப்புல அவங்க எனது ஆசிரியர் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க அன்னைக்கு என்ன ஆசிரியராக இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு அவங்க முன்னாடி இன்னைக்கு ஒரு தனியார் துறையில் நான் ஆசிரியராக இருக்கேன். அதுக்கு காரணம் நான் அவங்கள சொல்வேன், ஏன்னா ஒரு வீட்டு பாடம் முடிக்கலன்னு என்னை ஜடையை பிடிச்சி அடிச்சது வந்து இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அண்ணில இருந்து வீட்டு பாடனாலும் எனக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா, இன்னைக்கு நான் பசங்களுக்கு ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது கூட எனக்கு ஞாபகம் வர ஒரே மிஸ் வந்து சுமதி மிஸ், எங்களுடைய சோசியல் மிஸ் அவங்க. அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஆனா என்னை கடைசி வரைக்கும் நான் அவங்களை மறக்கவே மாட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வீட்டுல இப்ப ஒரு கிளாஸ்ல 70 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 70 பிள்ளைங்க ஒரு ஆசிரியர் தான் அவங்களுக்கு வந்துட்டு தெரியும். அவங்கள சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், 15 வருட காலத்துல அவங்க கூட நான் பயணிச்சிருக்கேன், நிறைய சொல்லிட்டு போகலாம், எனக்கு கொடுத்துருக்கிற டைம்ல சொல்ல முடியாது. 11th நான் போகும்போது மேடம் வந்துட்டு, எனக்கு கெமிஸ்ட்ரி மேடம், மேடமை பார்த்தாலே பயமாக தான் இருக்கும். ப்ரேயரில் மேடம் வந்துட்டு ஹெச்எம் ஆனதுக்கு அப்புறம் மட்டுமே வந்துட்டு இந்த பணியை வந்துட்டு அவங்க செய்யலை. அவங்க சாதாரண ஒரு ஸ்டாஃபாக இருக்கும் போதுமே அவங்களுடைய லேபு கெமிஸ்ட் லேபில் மட்டுமே தான் அவங்க இருப்பாங்க. அங்கே இருந்துக்கிட்டு ஸ்டாஃபுங்க ரூம் இருக்கும், அங்கெல்லாம் கூட எங்கேயுமே போக மாட்டாங்க, அங்கே இருந்துக்கிட்டு தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளாஸ்க்குள்ளே வரும்போது புக்ஸ் எதுவுமே கொண்டே வர மாட்டாங்க, 2 வெள்ளை சாக்பீஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. மேடம் வந்துட்டாங்களா, போர்டு ஃபுல்லாக இது கரிம வேதியியல் ஃபுல்லாக ஃபார்முலாஸ் தான், அப்படி அப்படியே அடிப்பாங்க. மதியம் எங்களுக்கு 1:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு டெஸ்ட்டு, அப்போல்லாம் வந்துட்டு எங்களுக்கு அது வந்து தெரியல. அந்த மாதிரி ப்ரேயரில் ஒரு களிமண், அந்த களிமண் எப்படி புரியுறோமோ அது அப்படிதான் வரும். அந்த களிமண் நம்ம சரியா வந்து அந்த களிமண் சரியா போயிடும், நம்ம சரியில்லை அந்த களிமண் சரியில்லாம போயிடும். இதுதான் உண்மை, இதை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும், எங்களால முடிஞ்சாலும் நாங்க செஞ்சுக்கிறோம். பெற்றோர்கள் முதல்லாம் பாத்தீங்கன்னா 2 தடவை பள்ளிக்கூடம் வருவாங்க, எப்ப வருவாங்க, சேகரத்துக்கு வருவாங்க, 10ஆம் படிச்சவரை டீசி வாங்க வருவாங்க. இந்த மாதிரி இருந்தா நம்ம பிள்ளைங்களை எப்படி யார் பார்ப்பாங்க. அதனால ஒரு நன்றி உரையை சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். உங்களால் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள், உங்களால் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள் தாரக மந்திரத்தை யோசித்தால் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த தமிழக வரலாற்றிலே ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னா உங்களுக்காக நாங்கள் சேவை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் இன்று தமிழ்நாடு முழுக்க இந்த கல்வி மேலாண்மை கூட்டம் என் தமிழகத்திலே மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும், நடத்தி அரசு பள்ளியை தனியார் பள்ளியை மிஞ்சும் வகையிலே உயர்த்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனகண மனஹதி நாயக ஜயகே
பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்த குஜராட்ட மராட்ட திராவிட உத்கல பங்கா விந்தய மாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதிதரங்கா சபசுபநாபே ஜாகே சபசுபாஷிஷ மாகே ஜாகே ஜப ஜய தாதா ஜனகன மங்கள நாயக ஜயகே பாரத பாக்கிய விதாதா ஜயகே 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 ஜய 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 ஜயகே